ராஜஸ்தான் மேலா, ராஜஸ்தான் மேலா வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல இருக்கு. மதுரையில இருக்கக்கூடிய விஸ்வநாதபுரம் பாரதி ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல தான் வந்து ரோட்டரி கிளப் இருக்கு. அந்த ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான குர்த்தி சாரீஸ், கிட்ஸுக்கு தேவையான குட்டி குட்டி ஷர்ட்ஸ், டி ஷர்ட்ஸ், நைட் பேண்ட்ஸ், பலசோ பேண்ட்ஸ், மென்ஸுக்கு தேவையான பியூரான காட்டன் ஷர்ட்ஸ், அப்புறம் பெட் ஸ்ப்ரெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெத்த விரிப்புகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ரோட்டரி கிளப் விசிட் பண்ணி பாருங்க. சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போலாம். ஸோ ராஜஸ்தான் மேலால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடக்கூடிய உடன் டாய்ஸ் ஐட்டமே இருக்கு. இப்போ நம்ம அந்த உடன் டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ உடன் டாய்ஸ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஒரு காரு நிற்கிறீங்கன்னா எவ்வளோ அழகாக போச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய உடன் டாய் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் அப்படியே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கீ ஹோல்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பேட் மாதிரியே இருக்குது, பேட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கீ ஹோல்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து 1, 2, 3, 4 ஹூக்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கீ ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஸ்பூன்ஸ் இருக்குங்க. இங்கே இது வந்து மசாலா ஸ்பூன்ஸ், எவ்வளோ சூப்பர்வாக இருக்குது பாருங்கள். இந்த மசாலா ஸ்பூன்ஸு நம்ம காரப்பொடி, மஞ்சப்பொடி, கடுகு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுக்கிற மாதிரியான மசாலா ஸ்பூன்ஸ் வேணும்னா அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ சாம்பார் பொடி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உடன் டாய்ஸ், நான் வந்து கிச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான உடன் டாய்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் வந்து ட்ரெயின், இதில் வந்து நம்மளோட குழந்தைங்க வாயில் வச்சு கடிச்சாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்யாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி, இது வந்து குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவர்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பென் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பென் ஸ்டாண்டு. கார்ட்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 3 பென் வைக்கிற மாதிரியான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மாட்டு வண்டி மாதிரி ஒரு தீமில் வந்து பென் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அண்டு சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரியான இந்த மாதிரியான உடன் டாய்ஸ் இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸ் கேம் இருக்குது. அண்டு நம்ம இதில் பார்த்தோம்ல, இதுவும் சின்னது. அண்ட் இதில் வந்து இது பெருசு. அண்ட் இந்த மாதிரி அழகா, இந்த மாதிரி அழகா கிடிக்கியுமே இருக்குது. அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா விசில். ஸோ நான் ஊதி காமிக்கல, ஏன்னா குழந்தைங்க நிறையா பேர் வாங்குவாங்க இல்லையா. ஸோ இங்கே வச்சு நீங்கள் வந்து ஊதும்போது நல்லாயிருக்கும். இது டம் தூக்குவாங்கள்ல, அந்த வெயிட் தூக்குவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்டு கிட்ஸ் குழந்தைங்க கையில் பிடிச்சாலுமே இந்த உட் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கீரவே கீராது, அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளுகிழுப்பு. ஸோ கிளுகிழுப்புலேயே உங்களுக்கு வந்து அந்த உலகம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் யூரிட்டி விட்டு கிட்ஸ் வந்து விளையாண்டுக்கலாம். அந்த குளோபல் இருக்கும்ல, அதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து உடனில் வந்து உங்களுக்கு வந்து ஏரோப்ளைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனில் வந்து ஏரோப்ளைன். அப்புறம் இந்த மாதிரி சைலோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை 2 ஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வந்து அடிச்சு அடிச்சு விளையாடலாம். அண்ட் உடனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மேலே வந்து அந்த 3 குடம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களே, சுமந்துட்டு போவாங்களே அந்த பாலைவனத்துலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி, ராஜா ராணி இருக்கிற மாதிரியான உடன் டாய்ஸ் இருக்குது. உடன் டாய்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற குழந்தைங்க வந்து இந்த ஜஸ்ட் ரோப் கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த வாத்தை வந்து கீழே வச்சுட்டு அந்த ரோப்பை வந்து இப்படி இழுத்துட்டு போனாங்கன்னா அழகாக வந்து பின்னாடியே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உடனில் உங்களுக்கு வந்து பென்சில்ஸ் இருக்குது. உடனில் பாருங்கள் பென்சில்ஸ் இருக்குது, அதுலேயுமே நிறைய கலர்ஸுமே இருக்குது. பாய்ஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நைஃப் பார்த்தோங்க. நம்மளோட பாய் கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு ஸ்டைலாக வந்து விளையாண்டுட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நைஃப்ஸுமே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து புஷ் பண்ணி மேலே ஒரு கவர் கூட கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே கட் பண்ணுற குழந்தைங்களோட கை வந்து கீறுற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் நைஃப்ஸுமே இருக்குது. அண்ட் இந்த உடன் டாய்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிச்சி, ரொம்ப அழகாக இருக்குது. உடன் டாய்ஸில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பாப்பா வந்து சுற்றி காமிக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரியுமே இருக்குது. உடன் டாய்ஸில் உங்களுக்கு பஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சரக்கு எடுத்துகிட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான குட்டி டெம்போ லாரி இருக்குது, நிறையா இருக்குது உடன் டாய்ஸில்.
உடன் டாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிணறு இருக்கு. ஓபன் பண்ண முடியாதே, ஓபன் பண்ண முடியாது. உடன் டாய்ஸ்ல கிணறு இருக்கு. ஈவன் இப்போ கொலு பொம்மைகள்லாம் வச்சிருந்தீங்க இல்லையா, ஸோ நம்மளோட கிட்ஸ் வந்து பார்க் இந்த மாதிரிலாம் தீம் ஒர்க் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த கிணறு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் இப்போ வந்து மினியேச்சர் கிச்சன்லாம் இது பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த கிணறு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உடன்லையும் கிணறுமே இருக்கு. அண்ட் உட் உடன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிராணி ஸ்டாண்ட் இருக்கு. சாம்பிராணி வைக்கிறோம்னா அந்த தூள் வந்து சிந்தி அசிங்கமா இருக்கும் நம்மளோட பூஜை ரூமே. சோ இதுல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பித்தளை கிண்ணம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை ஓபன் பண்ணவும் அதுல வந்து நீங்க சாம்பிராணி ஏத்தி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் எரிஞ்சு முடிக்கும். இதை எடுத்து ஜஸ்ட் நீங்க வந்து த்ரோ அவுட் பண்ணிக்கலாம் அந்த தூளை மட்டும். அது இருக்கு. அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உடன்லயே உங்களுக்கு வந்து பத்தி ஸ்டாண்டுமே இருக்கு. பத்தி ஸ்டாண்டுமே இருக்கு. ஜஸ்ட் இதுல இந்த ஹோல்ல வந்து நீங்க பத்திய வந்து குத்தி வச்சா போதும், இந்த பத்தி ஸ்டாண்டுமே இருக்கு. உடன்ல உங்களுக்கு வந்து பம்பரமே இருக்கு. இது ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். பம்பரத்திலேயே ஒரு 2 வெரைட்டிஸ் இருக்கு. பம்பரத்திலே உங்களுக்கு வந்து ஒரு 2 வெரைட்டிஸ் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இதுலயே நிறைய கலர்ஸ்மே இருக்கு. இது ஃபுல்லாமே பம்பரம் தான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரியான ஸ்கிப்பிங் காயறது. உடன் ஹேண்டில் கொடுத்து ரொம்பவே அழகா டிசைன் பண்ணிருக்காங்க இத. ஸோ இது பாருங்க, இது உடன்லயே வந்து அணில், இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட வால்ல இருந்து எல்லாமே அழகா இருக்குது. அண்ட் உடன்ல வந்து குட்டி மினியேச்சர் செட், அடுப்பு, சப்பாத்தி கட்டை, குட்டி பாத்திரம், டம்ளர், கிண்ணம், இது மாதிரியா இருக்கிற மினியேச்சர் செட் இருக்கு. ஸோ உடன்ல வந்து இந்த மாதிரியான பத்தி ஸ்டாண்டுமே இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு 4 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க பத்தி இது பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்ட் வந்து இதை சுத்தி மட்டும்தான் விழுகும். குட்டியா வந்து சப்பாத்தி கட்டை இருக்கு. அண்ட் உடன்ல இந்த மாதிரி ஃபிஷ் கூட இருக்கு. ராஜஸ்தான் மேலால அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது உடன் பாக்ஸ் தான். இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் என்னன்னு பாருங்க. உள்ள வந்து ஒரு சில்வர் பாத்திரம் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, சப்பாத்திலாம் நீங்கள் போட்டு வைக்கிறீங்கன்னா இதில் போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூடை பற்றி நான் சொல்ல வரல, சப்பாத்தி வந்து காயாமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ வேர்த்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுல்ஸ் இருக்கு. பவுல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் உடன்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஷ்யூ உள்ள வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிஷ்யூ வந்து இப்படி எடுக்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ ஹோல்டருமே இருக்கு. அண்ட் இந்த வந்து குங்குமச்சிமல் உடன்ல வந்து உங்களுக்கு வந்து குங்குமச்சிமல் கூட இருக்கு. இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதை நீங்க பாக்குறது வந்து பொட்டேட்டோ மேஷர், உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் பண்றோம்னா அதை வந்து மேஷ் பண்ணிக்கிற மாதிரியான பொட்டேட்டோ மேஷர் இருக்கு. அண்ட் இது வந்து கேண்டில் ஸ்டாண்ட் இது. ஸோ கேண்டில் இப்போ சுவாமி முன்னாடி வைக்கிறனாலும் சரி, வீட்டில் வந்து கரண்ட் போச்சு அப்படின்னா அழகாக வந்து இதில் வந்து கேண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கு. உடனில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இது பாருங்க, புக் ரீடருக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். பகவத்கீதை படிக்கிறாங்க அண்ட் பைபிள் ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் வீட்டில் கிட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ் ஆகும். இது வந்து சின்னது பெருசுல இருந்து சைஸஸ் பொறுத்து இருக்கு. ஸோ சின்ன ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்குமே இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உடன்ல இருக்கக்கூடிய டைமர் தான். இது வந்து கிளாஸ் அண்ட் இதோட டிசைன் ஃபுல்லாமே உட்ல பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமர் அப்படின்னு சொல்லுவேன். டைமர்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா, இங்க பாருங்க, ஃபுல்லா லைட் வச்சு அழகா இருக்கு. ஜஸ்ட் மேல வந்து உங்களுக்கு இந்த பேட்டரி போட்டுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, அங்கேயுமே ஒரு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஆன் ஆஃப் நீங்க பண்ணிக்கலாம்.